ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம முதல் பாடத்திலேருந்து ஒரு மார்க் கேள்விகள் 16, 17, 18 பார்க்கலாம். இந்த கணக்குகளுடைய விளக்கங்கள் தான் நம்ம இந்த வீடியோவை கவர் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸில் டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா கீழே டெலிகிராம் சேனலில் என்ன ரீச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரேன். இப்போ 16வது கேள்வி பார்க்கலாம். 16 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ என்ற ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க, 2, 3, 5, -2. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, இதை ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்னென்னா, λa⁻¹ என்பது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, அந்த லேம்டா என்ன இருக்கும், அப்போ லேம்டாவோட நேர்மாறு பெருக்கிறப்ப எனக்கு ஏ கொடுக்கணும், அப்போ லேம்டா என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஏர்மாறு ஏவின் நேர்மாறு கண்டுபிடிக்கலாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்ன, 1/a டிட்டர்மினன்ட் அணிக்கோவை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சி பண்ணோம். அப்போ முதல்ல அணிக்கோவை கண்டுபிடிங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இதோடைய அணிக்கோவை என்ன வரும், 2 - 2 பெருக்கிறப்ப -4 வரும், -5, 3 பெருக்கிறப்ப 15 வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன வரும்னா -19 வரும். அப்போ சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கலாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாரு, முதல்ல ப்ளஸ் போடணும், மைனஸ் போடணும், அப்புறம் மைனஸ் போடணும், அப்புறம் ப்ளஸ் போடணும், அப்புறம் இதுக்கு நம்ம நிரல் நிறை மாற்றம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு இருக்கிற நிறையும் நிரலும் மறந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு -2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல -2 வரும். அப்புறம் 3 இருக்கிறதுல நிரல் நிறை மறந்துட்டுன்னா 5 இருக்கும். ஸோ 5 இங்கே வந்துருச்சு. 5 நிரல் நிறை மறந்துட்டுனா 3 மட்டும் இருக்கும், அந்த 3 இங்கே வந்துடும். -2 ரோ காலம் மறந்துட்டுனா ஒரு 2 மட்டும் இருக்குது, அந்த 2 இங்கே வந்துடும். ஈக்குவல் டு ப்ளஸ்ஸும் மைனஸும் -2, -5, -3, 2. இதனுடைய நிரல் நிறை மாற்றம் பண்ணோம், அப்போ என்ன வரும், இதோடைய நிறை வந்துட்டு நிரலாக மாறிடும், ரோ வந்து காலமாக மாறிடும். ஸோ -3, 2. இது உங்களுடைய சேர்ப்பு அணி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் போடலாம். ஏ இன்வர்ஸுடைய ஃபார்முலா என்ன, 1/ அணிக்கோவை என்ன, டிட்டர்மினன்ட் எவ்வளோ, -19, -2, -3, -5, 2. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாரு, இந்த 2, 3 இருக்குது, இங்கே -2, -3 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக மைனஸ் உள்ளே வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கிற இடத்துல இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -2 இடத்துல +2 இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் மேலே வந்து மைனஸை வெளில எடுத்துருவோம். அப்போ மைனஸை இங்கே இது எல்லாத்துலையும் சேர்த்து வெளில எடுத்துனா ஒரு மைனஸாக வெளில எடுத்துடலாம். -1/-19 எல்லாத்துலேயும் மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா -2, +2 ஆகிடும், -3, +3 ஆகிடும், -5, +5 ஆகிடும், 2 வந்து -2 ஆகிடும். -ஐ -ஆக அடிப்பட்டுனா 1/19 இது உங்களுடைய மதிப்பு என்னது, 2, 3, 5. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஏவின் நேர்மாருடைய மதிப்பு, ஏ இன்வர்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 1/19. இவன் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கிற ஏவோட மதிப்பு தான் கரெக்டாக, 2, 3, 5, -2, 2, 3, 5, -2. ஏ இங்கே வந்துடும். இந்த 19 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 19 ஏ நேர்மாறு ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். 1 ஏவும் இருக்குன்னா ஏவாயிடும். அப்போ பாரு, ஏ நேர்மாறு இருக்குது, ஏ நேர்மாறு இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது, லேம்டா இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கான், 19 தான் இருக்கான். ஸோ நம்ம லேம்டாவோட மதிப்பு வந்து 19 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கான சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 19 தான் கரெக்டான ஆன்சர். கேள்வி நம்பர் 16. அடுத்தது கேள்வி நம்பர் 17 பார்க்கலாம். கேள்வி நம்பர் 17 என்ன கொடுத்துருக்கான், ஒரு சேர்ப்பு அணி கொடுத்துருக்கான், ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து இப்போ இருக்குன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். 19 எப்படி எழுதணும்னு பாருங்கள். 2 தனித்தனியான சேர்ப்பு அணிகள், தனித்தனியான அட்ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க 19. என்னமே ரெண்டுமே சேர்த்து பெருக்க சொல்கிறான் அட்ஜாயிண்ட். இதனுடைய ஃபார்முலா நமக்கு ரொம்ப கவனமாக எழுதணும். என்ன எழுதுனா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன வரும்னா, வழக்கம் போல் பியை முதல்ல எழுது, ஏ அப்புறமா எழுது. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பியோட ஏவை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். அது ரெண்டுமே கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் பியோட மதிப்பு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 1 - 2 - 3 - 1 பெருக்கல் சேர்ப்பு ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, -1. அந்த ஏடிஜேன்ட் கொடுத்துருக்கிறது சேர்ப்பு குறிக்குது, அட்ஜாயிண்ட்டை குறிக்கிறது. அதனால் கவனமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க, அட்ஜாயிண்ட் அப்படின்றது தான் அதை நமக்கு கூப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பயன்படுத்துங்க தமிழ் மீடியம் பசங்களா. ஏன்னா வந்துட்டு கேள்வி உங்களுக்கு என்னதான் தமிழில் படிச்சினாலும் ஏடிஜேன் தான் நீ படிச்சாகணும், அட்ஜாயிண்ட் அப்படின்னே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் ஒரு தடவையும் தனித்தனியாக இங்கிலீஷை தனியாக தமிழை தனியாக மனப்படம் பண்ணிக்க தேவையில்லை. ஈக்குவல் டு 1 - 2 பெருக்கினா 2 கிடைக்கும். ஓகேவா? இங்கே 2 வந்துடும். ப்ளஸ்ஸு -2 - 4 பெருக்கினா -8 கிடைக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு -8 வந்துடும்.
இந்த ஒரு நம்பரே போதும். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 8 இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. ஸோ 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 8. 8ல் 2 போச்சுன்னா 6, மைனஸ் பெரிய நம்பர்லக்கு மைனஸ் 6. உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக மைனஸ் 6ல இருந்தால் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே 2ல மைனஸ் 6 இருக்கு, 4ல மைனஸ் 6 இருக்கு. கரெக்டாக இது ரெண்டும் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம போகலாம். அடுத்த நம்பருக்கு என்ன இருக்குது? இந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 3 கிடைக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ் 2ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 2 கிடைக்கும். 3, 2, 5. அப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் ஆன்சர் வந்துட்டு 2 தான் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ செகண்ட் தான் நமக்கான ஆன்சர். மீதியை நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஷார்ட், ஒரு வருஷமும் ஒன் வேர்டு தானே, எவ்வளோ முயற்சி பண்ண தேவையில்லை. ஸோ மைனஸ் 3 2ஐயும் போட்டுனா மைனஸ் 6, ப்ளஸ் 4 1 4, மைனஸ் 3 3 மைனஸ் 9 மைனஸ் 1. ஸோ இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 6 ப்ளஸ் 4 மைனஸ் 9 மைனஸ் 1. ஸோ இதை நீங்கள் எளிமையாக தீர்வு கண்டுபிடிக்கலாம். 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 3, 2, 5, 6ல் 2, 4 போச்சுன்னா 2, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ்னால கூட்டணும், ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கலாம், மைனஸ் போட்டோம். ஈக்குவல் டு மைன, 8ல் 2 போச்சுன்னா 6, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, 5 மைனஸ் 2 மைனஸ் 10. பர் ரெண்டாவது ஆன்சர் மேட்ச் ஆகுது நமக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் கவனமாக போடு, ஏ பிஏ முதல்ல போட்டு அப்புறம் தான் ஏ போட்டு பயன்படுத்தணும். இது ஒரு கேள்வி. அடுத்தது 18வது பார்ப்போம். 18வது அணியின் தரம் கேட்குறாங்க. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1, 2, 3, 4, 2, 4, 6, 8, மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4. இதுக்கு ரேங்க் கேட்குறாங்க. ஓகேவா, அணியின் தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நான் ஏன்னு எடுத்துக்கலாம் அந்த அணியை. ஸோ ஏ ஒரு அணியின் தரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது பண்ணுறதுக்கு இங்கே காசியன் நீக்கல் முறை பயன்படுத்தணும், காசியன் எலிமினேஷன் மெத்தடு. முதல்ல இந்த 1க்கு கீழே என்ன எண் இருக்குன்னு பாரு, அந்த நம்பரை நம்ம ஜீரோவாக்க முயற்சி பண்ணணும். அப்போ இதை ஜீரோவாக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், 1க்கு கீழே இருக்கிற நம்பரை ஜீரோவாக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது வரிசையை எடுத்துட்டு ரெண்டாவது வரிசையை முதல் வரிசையை ரெண்டால் பிரிக்கி நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 1, 2, 3, 4, 2 இருக்குது. இந்த 1 2வால் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், 2 2 0 ஆகிடும். 4 இருக்குது, 2 மல்டிப்ளை, ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் 2 2 4 வரும், 4 4 0 ஆகிடும். 6 இருக்குது, 3 ரெண்டால் பிறக்குனா 6 ஆகிடும், 6 6 0 ஆகிடும். 8 4 ரெண்டால் பிறக்குனா 8 ஆகிடும், 8 8 போச்சுன்னா 0 ஆகிடும். மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4. நமக்கு இந்த நம்பர் மட்டும்தான் ஜீரோவாக்க ட்ரை பண்ணோம், ஆனால் எல்லாமே ஆகிடுச்சு. பட் முதல்ல இதையாவது நம்ம ஜீரோவாக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிக்கிறேன். 6 ரெண்டையும் 6 மூணுமே இடம் மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும், 1 2 3 4, மைனஸ் 1 மைனஸ் 2 மேலே போயிடும், கீழே 0 0 0 0 வந்துடும். இப்போயும் இந்த முதல் நம்பரை மட்டும் ஜீரோவாக்க ட்ரை பண்ணேன். அப்போ 6 ரெண்டையும் 6 1ஐயும் கூட்டலாம். ஓகேவா, 6 2 என்பது என்ன ஆகிடும்னா, 6 2ன்றது என்ன ஆகிடும்னா, 6 2 6 1ஐயும் கூட்டுற வர்ற ஆன்சர் ஆகிடும். அப்போ 1 2 3 4, 1 கழித்தல் 1 0 ஆகிடும், 2 கழித்தல் 2 0 ஆகிடும், 3 கழித்தல் 3 0 ஆகிடும், 4 கழித்தல் 4 0 ஆகிடும். இதெல்லாம் மறுபடியும் ஜீரோவாக தான் இருக்குது. இப்போ அணியின் தரம் கண்டுபிடிங்க. ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோடைய மூளைவிட்ட எண்களை கவுண்ட் பண்ணுங்கள், பூஜ்ஜியம் இல்லாத எண்களை. இங்கே நம்பர் பூஜ்ஜியம் எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஜீரோவாக தான் இருக்குது. அப்போ கிடையாது, இதுவும் ஜீரோவாக மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஜீரோ இல்லாமல் இருக்குது, அப்போ 1 அணியின் தரும். இங்கே ஒரு நம்பர் ஜீரோ இல்லாமல் இருக்குது, அப்போ 1 அணியின் தரும். இங்கே ஒரு நம்பர் ஜீரோ இல்லாமல் இருக்குது, அது 3 மட்டும்தான், 1 தான் அணியின் தரும், இங்கேயும் 1 தான். அப்போ அவங்க அணியின் தரம் வந்துட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். இது நிறைய மெத்தடில் நீங்கள் அணியின் தரம் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், துல்லியமாகவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மூணு கணக்குகள் நல்லா பாருங்கள். இந்த மூணு கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் மீதி கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.